வெல்கம் டு சாராஸ் எடுப்பாங்கரை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரோஸ் மில்க் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இந்த ரோஸ் மில்க் பெரும்பாலும் நோம்பு நேரத்தில் டெய்லி போடுவாங்க, அதனால் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு கிளாஸ் எடுத்தாச்சு, அதில் ஒரு ஸ்பூன் ரோஸ் சிரப் ஊற்றிருக்கேன். அடுத்ததாக சப்ஜா சீட்ஸை ஊற வச்சு அது ஒரு ஸ்பூன் போடுறேன். அதுக்கடுத்ததாக நம்ம பாதாம் பிசின் ஊற வச்சுருக்கோம், அதையும் எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த சப்ஜா சீட்ஸும் பாதாம் பிசினும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா நோம்பு நேரத்தில் நம்மளுடைய உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதனால் இதை சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா சில்லுன்னு இருக்குது, அதை சேர்த்தாச்சு. அதுக்கடுத்ததாக நம்ம ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்ததாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலக்கிக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் நமக்கு ரோஸ் மில்க் ரெடி ஆகிடும். நோம்பு நேரத்தில் ரோஸ் மில்க், சர்பத், பாதாம் பிசின் எல்லாமே சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்மளுடைய உடம்புல உள்ள ஹீட்டை பூரா குறைச்சிரும். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.